ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதை காட்டன் துணியில் போட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு பொட்டுக்கடல, 1/2 கப்பு நிலக்கடலை இதை நல்லா மிக்ஸி ஜாரில் தூள் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் காம்பு ரெண்டு பக்கமும் இது போல கட் பண்ணிக்கலாம். இதே போல எல்லா வெண்டைக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம தூள் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்ல, அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதாவது கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதை போட்டு நம்ம இது போல செய்யலாங்க. ருசிக்கு தகுந்த போல உப்பு சேர்த்து ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீட்டு மிளகாத்தூள் வீடியோ போட்டிருக்கிறேங்க, அதை பாருங்க. அந்த வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல சப்பாத்தி மாவு பாத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயில ஒரு கத்தி எடுத்து இது போல நடுவில் கீறி விட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கம் ஓரத்தையும் விட்டுட்டு சென்டர்ல நம்ம கீறி விட்டுக்கணும். இந்த வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோட செம சூப்பரா இருக்குங்க. நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல, அத வெண்டைக்காயை கீறி விட்ட கேப்ல இது போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அழுத்தி விட்டுக்கலாம். கேப் துளி கூட இல்லாத அளவுக்கு அந்த மசாலாவை நம்ம இதில் அமுத்தி விட்டுக்கணும். எல்லா வெண்டைக்காயையும் இதே போல நம்ம செஞ்சு வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாங்க. 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நீங்க எடுத்திருக்கிற தகுந்த வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஆயில் சேர்த்துக்குங்க. தண்ணியில அதை வேக வைக்க கூடாதுங்க, எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு ஊத்தணும். ஆயில் நல்லா காஞ்சதும் அடுப்ப சிம்பிள வச்சு எல்லா வெண்டைக்காயும் இது போல அடுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப சுலபமா இது செஞ்சிட முடியுங்க. இத மூடி விட்டு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். இது போல எல்லா வெண்டைக்காயும் நம்ம திருப்பி விட்டுக்கணும். பொறுமையா நிதானமா திருப்பி விடுங்க. ரொம்ப வேகமா திருப்பி விட்டா மசாலா எல்லாம் வெளியே வரும், அதனால பொறுமையா திருப்பி விடுங்க. இப்போ வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.